விட்டு போலியா? பேசாம காலேஜுக்கு போறத விட்டுட்டு உன் பக்கத்திலேயே இருக்கலாம் போல இருக்கு. உங்க படிப்பை என்னால கெட்டு போதுன்னு அப்புறம் எல்லாரும் என்ன குறை சொல்லி திட்டி தீத்துருவாங்க. யார் அந்த எல்லாரும்? கேக்குறல பதில் சொல்லு. சனிக்கிழமை என்ன காளி கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்களா? திடீர்னு இப்ப காளி கோயிலுக்கு போகணும்னு ஏன் சொல்ற? ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் தண்ணி அரைக்கும் போது திடீர்னு என் செயின் அறுந்து தண்ணி வாளியோட கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. அப்படி செயின் அறுந்து விழுந்ததை நான் ரொம்ப பயந்துட்டேன். காளி கோயிலுக்கு போய் அர்ச்சனை செஞ்சுட்டு வரத நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். நேத்து பாதாள கரண்டி போட்டப்ப அது கிடைச்சிருச்சு. இங்க பாரு, நீ ஏன் தண்ணி அரைக்க போன? வேலை கறி இல்லையா? என்ன என்ன செய்ய சொல்றீங்க? பொழுதனைக்கும் வீட்லயே இப்படி சும்மா படுத்து கிடக்க முடியுமா? எல்லாரும் தப்பா பேசுவாங்கல்ல. எல்லாருன்னா யாரு? நீ அதுக்கு பதிலே சொல்லல. முதல்ல எங்க சித்தப்பா தான் என்ன திட்டுவாரு. எனக்கு வீட்டு வேலை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துதான் உங்களுக்கு கட்டி கொடுத்தாரு. யாராவது போய் நான் வேலை செய்யலன்னு சொன்னா அவருக்கு அவமானமா இருக்காதா? ஓ, அவமானமாயிடுமா? அப்ப அவர் மட்டும் நம்பிக்கை துரோகம் பண்ணுனா அது தப்பு இல்லையா? நம்பிக்கை துரோகமா? உன் சித்தப்பா நீ நல்லா பாடுவேன்னு சொன்னாரு, ஆனா உன்னை பொண்ணு பார்த்த நீக்கு நீ பாடலையே. சும்மா இருங்க, உங்க ஃப்ரெண்ட் மனோகர் தான் பாட வேண்டானாரே. சரி, அப்ப அந்த மனோகர் பேச்சையே கேளு. என் பேச்ச நீ கேட்கவும் வேண்டாம், என்கிட்ட எதுக்கும் வரவும் வேண்டாம். சரி, நான் என்ன பாட்டு பாடணும்? சும்மா பாடினா போதாது, உன் கால் ஜதி போடணும், கை அபிநயம் பிடிக்கணும், கூந்தல் அலப்பாயணும், ஒரு பரதநாட்டியமே ஆடணும். புருஷன் கேட்கறத பொண்டாட்டி உடனே செய்யணும். நீ அப்படி செஞ்சேன்னு வச்சுக்க, நான் உன்னை விட்டு எங்க போக மாட்டேன். இரு இரு, நான் சொல்றத நீ கேட்க மறுத்தா அந்த எல்லாரும் உன்ன தப்பா பேசுவாங்க. அப்படி எல்லாம் இல்ல, காலேஜுக்கு போகாம இருக்கதான் இப்படி கதை விடுறீங்க. தினம் காலேஜ்ல நான் என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்வீங்க? பொண்ணுங்களோட காலை பார்ப்பேன், இடுப்ப பார்ப்பேன், அவங்க நெஞ்ச பார்ப்பேன். அப்ப நீங்க காலேஜ் போகாம இருக்கிறதா நல்லது. மனோகர் கட்டிக்க வேண்டிய சனினை என்ற உள்ளதலையில் கொண்டாந்து கட்டி வச்சுட்டேன். என்ன சொக்கு பொடி போட்டாலும் தெரியல, அவன் முந்தானி புடிச்சுட்டே திரியறான். ஆஷா, கதவை தர. கதவை தரேன்னு சொல்றேன்ல. ஆஷா எங்க? அவ வயிற்று வலின்னு படுத்திருக்கா, அவ சாப்பிடறதுக்கு பாலும் ஜபரிசி கஞ்சி கொடு. ஏன் மகாராணி எந்திரிச்சு வெளியே வர மாட்டாங்களோ? அவளுக்கு வச்சிருக்கிற கொழுப்புக்கு ஜபரிசி கஞ்சி பாலும் கேக்குதாக்கு. பண்ணாட, நான் ஒருத்தி இருக்கேங்கிறதே மறந்துட்டால? இந்த வயிற்று வலின்னு சொல்லி பாசாங்க பண்ற வேலையில அன்றகட்ட வேண்டாம். இனிமேல இவகிட்ட இருந்து என்னால மாறடிக்க முடியாது, நான் போறேன். அம்மா போகாதீங்கம்மா. எங்கம்மா போறீங்க? சொன்ன கேளுங்கம்மா. சித்தி, அத்தை எங்க போறாங்க? வேற எங்க போவாங்க? அவங்க சொந்த கிராமத்துக்கு தான் போவாங்க. எங்க இருக்காது? நல்லா இருக்குடி. கல்யாணம் ஆகி வந்த 3 மாசத்துலயே உன் மாமியார வீட்டை விட்டு துரத்திட்டு கேள்வி வேற கேக்குறியா? இந்த ஊரு உலகம் உன்னை பத்தி என்னென்ன பேசும்? உன் புருஷன் உன் மேல கோவப்படத்தான் போறான். கோவப்பட்ட படட்டும், அப்படி அவர் கோவப்பட்ட நான் காசிக்கு போய் தங்கிடுவேன். காசிக்கு போய் நீ தங்கணும்னு நினைச்சா அதுக்கு உன் வாழ்க்கையே தியாகம் பண்ணணும். தியாகமா? அப்படி ஒரு நிலைமை ஒருவேளை எனக்கு வந்தா தியாகம் பண்றதுக்கு நான் தயங்கவே மாட்டேன். ஏன் இப்படி இருமிக்கிட்டே எங்களிக்கிற? நீ இப்படி இருமிக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா ஒருத்தரும் தன் பிள்ளைங்களை உங்ககிட்ட இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டாங்க. எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரிய போறது இல்ல. ஏனுங்க, உங்க வீட்ல இருக்கிற பிள்ளைங்க யாராவது ஸ்கூல்ல சேர்ந்து இங்கிலீஷ் படிக்கணுங்களா? அவங்க கிட்ட நான் பேசின கொஞ்சம் மேல வர சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? அந்த வெள்ளக்கார பொம்பளை நம்ம வீட்டுக்குள்ள வர்றதா? இது உன் மாமியாருக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? நான் இவங்ககிட்ட சொன்னேன், வீட்டுக்குள்ள நீங்க வரத யாரும் விரும்ப மாட்டாங்க. ஊடு ஊடா நானே போய் கொண்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு படிக்க வர சொல்றேன்னு நான் சொல்லி என்ன பிரயோஜனம்?
இவங்க கேட்டாதானே என் மேல நம்பிக்கை இவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. அதனாலதான் என் கூடவே வந்திருக்காங்க. இருமி முச்சாச்சா, இன்னும் நிறைய இடம் போக வேண்டியிருக்கு. தெம்பா என் கைய புடிச்சுக்கங்க, வாங்க. ஏமா எங்க இருக்கு உங்க ஸ்கூலு? சும்மா ரெடி, நீ போமா, கூட்டிட்டு போ. இவங்கள உங்க வீட்டு தோட்டத்துல வேணாலும் வந்து சொல்லி கொடுக்க சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன் அப்படி சொல்றீங்க சித்தி? நான் இங்கிலீஷ் படிச்சா வெளிநாட்டுல நடக்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. உங்ககிட்ட அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சேன்னு வருத்தமா இருக்கு. ரொம்ப பேர் இங்கிலீஷ் படிச்சதாலேயே விதவை ஆயிட்டாங்க. உனக்கு அப்படி ஒரு நிலைமை அதை படிச்சு வந்துடக்கூடாது. நீ உன் புருஷனோட சந்தோஷமா குடும்பம் நடத்தி பூவோடையும் பொட்டோடையும் வாழணும். மகேந்திரனின் தாய் கோபித்துக் கொண்டு தன் கிராமத்திற்கு சென்று விடுகிறாள். அதே கிராமத்தில் இருக்கும் வினோதி அவளுக்கு துணையாக இருக்கிறாள். ஒரு கெட்ட பழக்கத்தை கத்து கொடுத்து எனக்கு பாவத்தை சேர்த்துட்டியோ. தினம் இந்த கேரகத்தை குடிக்காம இருக்க முடியல. தலைவலி மருந்து நினைச்சு குடிச்சிருங்க, பாவம் உங்களை செய்யறாத. என்னங்கன்னு சொல்ற? என்ன மாதிரி ஒரு விதவை டீ குடிக்கலாமா? அதுவும் வெள்ளக்காரன் டீ. டீ இல்ல, செடியில விளையறது. வெள்ளக்காரங்க ஒண்ணும் செய்யறது இல்ல. கொஞ்சம் அந்த ஜன்னலை நல்லா சாத்திட்டு வாங்கன்னு, யாராவது பாத்துருவாங்க. உன்றகிட்ட நான் வேலை வாங்குறத தயவு செய்து நீ தப்ப எடுத்துக்காதகண்ணு. வேலைக்காரனுகிட்ட அதை செய்ய இதை செய்யு உத்தரவு போட்டு எனக்கு அது அப்படியே பழகி போச்சு. கொஞ்ச நாள் போச்சு, நான் அந்த பழக்கம் மாறிடும். உத்தரவு போடணும்னு ஆசையா இருந்தா எனக்கு தாராளமா போடுங்க. என்னமா சொல்ற நீ? உனக்குன்னு ஒரு ஊடு இருக்குது, உலகம் இருக்குது. சும்மா இந்த கேள்விக்கே வேலை செஞ்சுட்டு இருக்க முடியுமா? எனக்கு நூல உலகம், என் ரெண்டு ரூம் தான். அது பொழுது பிடிஞ்சோடனே பெருக்கி தொடச்சிருவேன். மத்த நேரத்துல என்ன செய்வேன்? முதல்ல டீய குடிங்க. சும்மா பேசிட்டே இருந்தா டீ ஆறிடும். என்ற வீட்டுல அன்பா என்கிட்ட இப்படி பேசுறக்கு யார் இருக்கா? ஏய், உங்களுக்குதான் ஒரு மருமக வந்துட்டால, அவ உங்க கூட பேச மாட்டாளா? என்னத்த பேசுறா? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ற புள்ளைய தலையாட்டுற பூம் பூம் மாடாட்ட ஆக்கி வச்சுட்டான். இவன் அவ கிழிச்ச கூட தாண்ட மாட்டேங்கிறா. அப்படின்னா உங்க மருமக கண்டிப்பா ஒரு அழகியாதான் இருக்கணும். ஆடா நீ வேற, அவ ஓட்டோட குச்சி மாதிரி இருப்ப. கல்யாணத்துக்கு அப்புறமாவது குண்டாவாளான்னு பார்த்தா இன்னும் மோசமா போய் அவ தொடப்பு குச்சி மாதிரி ஆயிட்டா. ஆனா என்ற மகன நாள் பூரா பாத்துக்கிட்டு இருக்கலாம். அவர் வந்ததானே நான் பாக்குறதுக்கு? அவர் ஏன் வரல? அவன் என்னை கூட்டிட்டு போக வருவான்னுதான் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு காலத்துல என்ற கையாலதான் சாப்பிடணும்பா. ஆனா இன்னைக்கு நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னை பத்தி அவன் எதுவுமே விசாரிக்கல. ஓ, உங்க புள்ள மகேந்தர் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. நான் இங்க வர வழியில தபால்காரர் அதை எங்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. அப்படியா? இதை முன்னவே சொல்லியிருந்தா ஆனா விஷயமா அவனை திட்டிருக்க மாட்டேன்ல. எங்க அந்த லெட்டர்? ஆனா இது உங்க பேருக்கு வரல. அப்புறம் யாருக்கு வந்திருக்கு? இந்த கவர் மேல மனோகர்ங்கிற பேர் எழுதியிருக்கு. ஓ, என்ன கொண்டு வந்து விட்ட மனோகர் இங்கே தங்கி இருப்பான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த லெட்டர் என்ன பண்றது? ஊருக்கு போறப்ப இதை அவர்கிட்ட கொடுத்துறீங்களா? எதுக்கு கொடுக்கணும்? பிரிச்சு படி. அடுத்தவங்க லெட்டர் இது பாருங்கண்ணு. இந்த பழக்கத்தை எல்லாம் உன்னோட வச்சுக்கோ. என்ற புள்ள கடுதாசி எழுதியிருக்கான். அவனுக்கு உடம்பு சரியில்லையோ இல்ல வேற என்ன பிரச்சனையோ, இதெல்லாம் இந்த கடுதாசி நீ படிக்கலைன்னா எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும்? படிக்க முடியாதுன்னு சொல்லி என்கிட்ட அடம் பிடிக்காத. உன்னால படிக்க முடியாதுன்னு சொன்னா வேற யார்ட்டையாவது கொடுத்து படிக்க சொல்லி கேட்டுக்கிறேன். என் ஆறுயிர் தோழன் மனோகருக்கு என் மனைவி மேல் தேவையில்லாமல் என் அம்மா பழி சுமத்தி விட்டு உன்னுடன் ஊருக்கு வந்து விட்டார்கள். என் அம்மாவின் செயல் என் மனதுக்கு வேதனையை தருகிறது. இப்பொழுது எனக்கு ஆறுதலாக இருந்து கொண்டிருப்பவள் என் மனைவி ஆஷா லதா ஒருத்தி மட்டும்தான். வெளிமனது வேதனைப்படும் பொழுது உள்மனது என்னை கவிதை எழுத தூண்டுகிறது. அந்த கவிதையின் கருப்பொருளாயிருக்கின்ற சக்தி என் மனைவிதான். அன்பான அவளின் வார்த்தைகள் என் உயிரின் நாதத்தை மீட்டுகிறது. இவ்வுலகின் எல்லா சுகங்களையும் மல்லி கொடுக்கின்ற. நிறுத்து. அந்த லெட்டர் கவர்லயே வச்சிட்டா? உன்றகிட்ட கோபமா நான் ஏதாவது பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருக்கேன்னு. டீ ரொம்ப ஆறி போயிடுச்சு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு பெரியவங்க சொல்வாங்க. அந்த நல்ல வரம் எனக்கு கிடைச்சி ஒரு சொர்க்க வாழ்க்கையை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். தேன் நிறைஞ்ச பூவை ஒரு வண்டு எப்பவும் சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆஷாவோட அழகு எப்பவும் என்ன அவன் பக்கத்திலேயே இருக்க வச்சுக்கிட்டு இருக்கு.
நாங்க தனிமையில இருந்த அந்த இனிய நேரத்தை பத்தி ஆங்கிலத்துல ஒரு கவிதை எழுதியிருக்கேன். சில நேரங்கள்ல நம்ம உணர்வுகளை ஆங்கிலத்துல ரொம்ப எளிதா எழுதிட முடியுது. இந்த கவிதை அவளுக்காக நான் எழுதினது. அவளுக்கு இதை படிக்க ஆங்கில அறிவு இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அவகிட்ட இந்த கவிதையை காட்டாம உனக்கு அனுப்புறேன். உன்னுடைய நண்பன் மகேந்திரன். I'm leaving hope, sweet hope. In thy embrace, such joy I found. We thought I lay in a well of asphodel, whose honey odors yet doth me surround. A dizzy draught of bliss that never shall quell. Bless me. இது ஒரு காதல் கவிதை. இந்த கவிதையில இருக்கிற வர்ணனை உன்னை பத்தி தானே? No, no. It is not to me. இது என்ன பத்தி எழுதினதில்லை. என் ஃப்ரெண்ட் ஆஷா லதாவை பத்தி எழுதினது. அவளுக்கு இங்கிலீஷ் எல்லாம் படிக்க வராது. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே, படிக்கிறேன். இந்த கவிதையில உனக்கு எந்த இடத்துல டவுட்டு? சில வார்த்தைகள் இந்த லெட்டர்ல எனக்கு புரியல. இதோ இந்த வார்த்தை போவருக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க சிஸ்டர். இட்ஸ் ப்ரொனவுன்ஸ்ட் பவர் டியர். அப்படியா? கம், இந்த கவிதையை படிக்கலாம். தை ரூபி லிப்ஸ் லைக் ரெயின் ட்ரென்ச்ட் பாஷன் ஃப்ளவர்ஸ். Thy blushing cheeks like blooming roses. Oh God, இது ரொம்ப அற்புதமான கவிதை. இந்த கவிதையை அவன் ஃப்ரெண்டுக்கு யார் எழுதுனா? இது அவ புருஷன். அவளுக்கு அனுப்பின லெட்டர். அவருக்கு கவிதை எழுதுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆஷாவுக்கு இங்கிலீஷ் எல்லாம் படிக்க தெரியாது. அதான் என்ன படிக்க சொன்னா? இதை பாரு, ஒரு புருஷன் தான் மனைவிக்கு எழுதின காதல் கவிதையை நம்ம படிக்கிறது தப்பு இல்லை. ப்ளீஸ் சிஸ்டர், அவளுக்கு இதை படிச்சு சொல்லணும். Thy honey skin like love's golden power. Thy lucent eyes with velvet sheen years spread. இந்த மாதிரி அழகான வார்த்தைகளை நான் இங்கிலீஷ் போயம்ல படிச்சிருக்கேன். பெண்களையும் பூக்களையும் எந்த ஒரு கவிஞரும் விடுறதே கிடையாது. அழகு பெட்டகம்னு சொல்லுவாங்க, உயிரோவியம்னு எழுதுவாங்க, உணர்ச்சிகளின் உருவம்னு கூட வர்ணிப்பாங்க. ஆனா அந்த பெண்ணோட உணர்வுகளை யாருமே இந்த உலகத்துல முழுமையா புரிஞ்சுக்கிறது இல்ல. கோபம் தணிந்து நகரத்திற்கு திரும்பும் மகேந்திரனின் தாய் வினோதினியையும் அழைத்துச் செல்கிறாள். ஏம்பா, இங்க ஏழா நம்பர் வீடு எங்க இருக்கு? தெரியாது. தெரியாதா? ஏனுங்க, ஏழா நம்பர் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரு பேரு சொல்லு. நம்பர் 7 டார்சி பாரா ஸ்ட்ரீட். நோ, திஸ் இஸ் நம்பர் 10. உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? ஆமா, இங்கிலீஷ் கத்துக்க எவ்வளவு நாள் ஆகும்? நீ எவ்வளவு கத்துக்கணும்னு நினைக்கிறியோ அதை பொறுத்து இருக்கு. வெள்ளக்கார பொம்பளை கிட்ட இங்கிலீஷ் கத்துக்க உனக்கு பயமா இல்ல? பயந்தா எதையும் கத்துக்க முடியாது. என் கல்யாணத்துக்கு அப்புறம் என் படிப்பை நிறுத்திட்டாங்க. நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படிப்பேன். அப்ப கூட என் மாமியார் திட்டுவாங்க. எல்லா மாமியாரும் அப்படிதான். அவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது. குறையா சொல்லல, என் நிலைமையை சொன்னேன். உன்னை யாருமே ஒன்றும் சொல்லலையா? வேண்டான்னு ஒன்று தடுக்கலையா? எதுக்கு சொல்றேன்? எப்பவும் அவங்க என்னை குத்தம் சொல்லிட்டே இருப்பாங்க, நிறுத்தவே மாட்டாங்க. உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ அவங்கள பார்த்திருந்தா உங்ககிட்ட அவங்க சொல்லியிருப்பாங்க. யார் அவங்க? எங்க அம்மாவோட தங்கச்சி. என்னை ரொம்ப மிரட்டுவாங்க அந்த சித்தி. அவங்க என்ன சொல்லுவாங்க? பொண்ணுங்களா இங்கிலீஷ் கத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்கள நீ முன்னாடியே பார்த்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்துருக்கு. எங்க யாரையும் காணோம்? அம்மா எங்க? வெளியே போயிருக்காங்களா? இல்ல, உள்ள இருக்காங்க. போங்க. போய் பாரு. அவர் வந்ததும் அம்மா கிட்டதான் போவாரு. ஆனா அவர் வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல உங்ககிட்டதான் வந்து நிப்பாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அம்மாடியோ, என் புருஷன் அவரை நினைச்சிட்டு இருக்க? அது அவரோட ஃப்ரெண்டு மனோகர். இந்த ரூம்ல வெளிச்சம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஜன்னல் பக்கத்துல மரம் இருக்குல்ல, காத்து கூட இங்க அவ்வளவு வராது. ஆச்சரியமா இருக்கே,
எக்கு பக்கம் பார்த்த ரூம்ல வெளிச்சமும் காத்தும் வரலன்னு சொன்னா இந்த பக்கம் ரூம் இருந்தே என்ன பிரயோஜனம்? முதல்ல வெளிச்சத்தை மறைக்கிற அந்த மரக்கலையை வெட்டணும். நாளைக்கு தோட்டக்காரன் வந்தா சொல்லு. என் புருஷனுக்கு தெரியாம எதுவும் செஞ்சிட சொல்லாத. அப்புறம் அவரு ரொம்ப கோவப்படுவாரு. என்னது கோவப்படுவாரா? போட்டோ பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. போட்டோவுக்காக அவர் அப்படி சிரிக்க வச்சுலாம் எடுக்க சொன்னேன். ஒரு நாள் புத்தகம் மறையில வைக்கிறதுக்கு புகையில வாங்கிட்டு வர சொன்னேன். அதை மறந்து அவர் தலைக்கணி கடையில வச்சுட்டேன். தலைக்கணி யாருதா இருந்தாலும் புகையில தான் வேலையை காட்டாம இருக்குமா? ரூம் பூரா நாத்தம். அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர் வாயால ராத்திரி பூரா ஒரே அர்ச்சனை தான். புத்தக அலமாரியில புகையிலே வைப்பாங்களா? புத்தகம் எல்லாம் நாத்தோடிக்காது. ஏ, நீ நாப்தலின் சொல்லியா? எனது முதல்ல உன் வீட்டுக்காரர்கிட்ட நாப்தலின் வாங்கிட்டு வர சொல்லு. அந்த இங்கிலீஷ் பேரெல்லாம் சுட்டு போட்டாலும் என் வாயில நுழையாது. நீ அவர்கிட்ட சொல்லு. சரி, பேனா எடுத்துட்டு வா, எழுதி தரேன். எழுதி தரியா? அது பாரு, அந்த டேபிள் மேல இருக்கு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது சரி, நீ இன்னும் இங்க எவ்வளவு நாள் இருப்ப? நீ என்ன துரத்துற வரைக்கும் இருப்ப. நீ இங்கே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அலமாரியில இருக்கிற இங்கிலீஷ் புத்தகத்தில எனக்கு படிக்க தெரியாது. அதை உன்னை விட்டு நான் படிக்க சொல்லி கேட்பேன். ஆமா, முதல்ல உனக்கும் மனோகருக்கும் தான் கல்யாணம் நடக்கிறதா சொன்ன? ஆமா. ஆனா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டது மகேந்திர, அது வருத்தமா இல்லையா? வருத்தமா? இதுல வருத்தப்பட என்ன இருக்கு? நமக்கு நடக்கிற எல்லாமே இறைவனோட செயல். கல்யாணம் முடிஞ்சு நான் ஒரு வருஷத்துக்குள்ள விதவை ஆயிட்டேன். அதுவும் இறைவன் செய்யலா? அது நீ படிச்ச இங்கிலீஷ் கூட இது காரணமா இருக்கலாம். உன்னை யோசிச்சு பாத்தியா? ஒருவேளை உனக்கு அவரோட கல்யாணம் ஆகி இப்படி ஆகாம இருந்திருந்தா நீ எங்க இருந்திருப்பியோ, நான் எங்க இருந்திருப்பேனோ? நீ இப்ப இருக்கிற இடத்துல நான் இருந்திருப்பேன் ஆஷா. என்ன சொல்ற, அது எப்படி நடக்கும்? உன் மாமியார் நான் உங்களுக்கு மருமகளை வரணும்னு ஆசைப்பட்டது உனக்கு தெரியுமா? நிஜமாவ சொல்ற, பின்ன ஏன் இப்படி நடக்கல? நீ தானே இப்ப சொன்ன நடக்கிறது எல்லாம் இறைவன் செயல்னு. உன்னை என்னை விட்டு பிரிக்க முடியாத நல்ல தோழி ஆக்கிக்கலான்னு பார்த்தேன். ஆனா உன்னை சக்கலத்தையா தான் ஆக்கிக்கணும் போல இருக்கு. கூப்பிட்டீங்களா? இப்படி வா. நான் வரல. அட, என்ன இது? ஏன் வெக்கப்படுற? உனக்கு ஒண்ணு வச்சிருக்க. அப்படி நான் வரேன். இது என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னவா இது? மேக்னெட். என்ன மூக்னெட்டோ, எனக்கு ஒண்ணும் புரியல. இது ஒண்ணு மூக்னெட் இல்ல, மேக்னெட், காந்தம். அத வச்சு என்ன செய்யறது? ஈர்க்கக்கூடிய பொருள் இது. இந்த காந்தத்துக்கு முன்னாடி எந்த உலகத்தை வச்சாலும் அது அப்படியே இழுத்துடும். சும்மா போய் சொல்லாதீங்க. நான் வேணா நிரூபிக்கிறேன். என்ன பந்தயம்? நிரூபிங்க. இப்போ ஒத்துக்கிறிய? தோத்ததுக்கு என்ன தருவ? என்ன தருதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் நாப்தலின். இல்ல, இத பார்த்தா வெண்முத்து மாதிரி இருக்கு. இத எல்லாத்தையும் நான் கோக்கட்டுமா? கோக்க போறியா? எதத்தான் கோக்கறதுன்னு வ்யவஸ்தை இல்ல. இவ்வளவு அழகான முத்துக்களை ஏன் அலமாரியில போட்டு வைக்கணும்? பாத்தீங்களா, இந்த முத்துல இருந்து கமகமன் வாசனை வருது. கொஞ்சம் மோது பாக்குறேன். ஏய், என்ன பண்ற? இது விஷம், மோந்தெல்லாம் பார்க்க கூடாது. இந்த பிடி. ஓ, இந்த வெல்வெட் ஜாக்கெட்ல எதை வைக்க சொல்றீங்க? இந்த நாப்தலின் ரொம்ப நேரம் இந்த ஜாக்கெட்டுக்குள்ள இருக்க வேண்டாம். இப்ப இந்த ஜாக்கெட்டுக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இந்த இத போட்டுக்க, போட்டுக்க. அம்மாடி, இது வெள்ளக்கார பொம்பளைங்க போடுறது இல்ல, நான் எப்படி போட்டுக்கிறது? அந்த காலத்துல புருஷனுக்காக பொண்டாட்டி அக்னி பிரவேசமே செஞ்சிருக்கா. எனக்காக இந்த ஜாக்கெட்டை கூட நீ போட்டுக்க மாட்டியா? வெள்ளக்காரி மாதிரி நான் இதை போட்டுக்கிட்டேன்னா வீட்டுல இருக்கிறவங்க என்ன திட்டுவாங்க. அப்ப மத்தவங்க முன்னாடி போடாத, என் முன்னாடி மட்டும் போடு. ரோஜா உங்களை மாதிரி ரொம்ப தைரியமானவ. என்னை விட அவதான் உங்களுக்கு பொருத்தமான ஜோடி. மனோகர் தம்பி உங்ககிட்ட நேர்ல குடுக்க சொல்லி இத அனுப்பி வச்சிருக்காருங்க ஐயா.
on the eve of the first anniversary of your wedding. Manohar Marakala, Deeda Parandhita. Yedhe? I offer the special bouquet to convey my deep admiration for the mutual devotion you so obviously feel as Prajapati Brahma's chosen ones, and sincerely pray that your bond grows ever stronger as you walk the thorny pathways of life. சத்தியமா நீங்க படிக்கிறது எதுவுமே எனக்கு புரியல. அன்புள்ள மகேந்தருக்கும் அவர் மனைவிக்கும் உங்களுக்கு நாளைய தினம் வரவிருக்கின்ற என்ன வரவிருக்குது? திருமணமான முதல் ஆண்டு நிறைவு நாள். அம்மாடியோ, என்ன கொடுமை இது? எதை சொல்ற? நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகியும் இன்னும் என் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட உண்டாகல. P.S. Mahinder must surely appreciate the discretion I show in not disturbing his idol by appearing in person to greet you on this happy occasion. எல்ல நேரமும் நீயே வந்து இந்த ஜாக்கெட்டை போட்டு விட முடியுமா? நானே இதை போட்டுக்க கத்துக்கணும்ல. சாக்கு மாதிரி இதை மாட்டிட்டு எப்படி தூங்குறதோ? நீ தூங்குறதுக்கு முன்னாடி உன் புருஷனை இதை ஊத்துருவாரு. அதுக்காக கவலைப்படாத. உனக்கு எப்பவும் கிண்டல் பேச்சுதான். ரோஜா, இந்த மாதிரி என் பொம்மைங்களுக்கு சின்ன சின்ன ஜாக்கெட்டுங்களா தைச்சு கொடு. அதுங்களுக்கு போட்டு போட்டு நானும் கத்துக்குவேன். ரொம்ப ஈஸி. ஒரு தடவை நான் போடுறத பார்த்தா நீயே கத்துக்குவ. இப்படி கூட நான் போட்டு காமிக்கிறேன். என்ன ஆஷா இது? காயமா இருக்கு? எப்படி இங்க காயம் பட்டுச்சு? என்ன பண்றது ரோஜா, அவர் என்னை கட்டிப்பிடிச்சாருன்னா நான் முடியாதுன்னு சொல்ல முடியும்? என்னை விட அவருக்கு உடல் வலிமை ரொம்ப அதிகம். முடியாதுன்னு சொல்றதுக்கு தேவை உடல் வலிமை இல்ல, மன உறுதி தான். நான் முடியாதுன்னு தான் சொல்றேன், ஆனா அவர் தேவர்களே இப்படிதான் செய்வாங்கன்னு சொல்றாரு. மகாகவி காளிதாஸ் அவரோட காவியத்துல இத பத்தி நிறைய எழுதியிருக்காரு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீ இப்படியே விட்டுட்டு இருந்தா இது பெரிய காயமாயிடும். அப்புறம் உன் டாக்டர் புருஷனால கூட இதை குணப்படுத்த முடியாது. கோச்சிக்காத ரோஜா, இனிமே அவர் என் கிட்ட வந்தா முடியாதுன்னு நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு தடவை இந்த ஜாக்கெட் போடுறதுக்கு கத்துக்கூட சொன்னபடி செய்வல்ல? உன் மேல சத்தியம். இன்னையோட உனக்கு கல்யாணமாயி ஒரு வருஷம் ஆக போகுது. இன்னைக்கு ராத்திரி அவர் உன்னை கட்டாயப்படுத்தினார்னா? ரோஜா கிட்ட அனுமதி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுறேன். என்னது? ஓ, அப்படி சொல்லக்கூடாது இல்ல. அப்ப எப்படி சொல்ல? நீயே சொல்லு. நீ எப்படி சொல்றிய அப்படியே செய்யற. போய் கதவை சாத்து. நீங்க போய் மூடிட்டு வாங்க.
வினோதினி, அம்மாவாசை என்னைக்குன்னு கொஞ்சம் பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லுங்கன்னு. தொந்தரவுக்கு மன்னிக்கணும். வணக்கம். வணக்கம். உங்ககிட்ட ரெண்டு விஷயம் பேசணும். நாங்கள் ஒரு போராட்ட மனு கொடுக்க போகிறோம், அதில் ஒரு கையெழுத்து போடுறீங்களா? இங்கிலீஷ்காரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இங்கிலீஷ்லேயே லெட்டரா? நம்ம மொழியில் எதிர்ப்பு தெரிவிச்ச வெள்ளக்காரங்களுக்கு அது புரியாதே. படிச்சு பார்த்துட்டு போடுங்க. இந்த ஏழு விதவையோட கையெழுத்தை வாங்கி என்னத்தை பெருசை ஏமாத்திட போறீங்க? வேற லேடிஸ் கிட்ட கையெழுத்து வாங்கலாம். ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல இல்ல, பெண்கள் கையெழுத்தே இல்லையா? அதான் கேட்டேன். நிறைய பேர்கிட்ட கேட்டேன், ஆனா ரொம்ப பேருக்கு கையெழுத்து போட தெரியல. போட தெரிஞ்ச கொஞ்சம் பேரும் பயந்துகிட்டு போட மறுத்துட்டாங்க. பயமா இங்கிலீஷ்காரங்க கிட்டயா? இல்ல, கையெழுத்து கன்றாவியா இருக்குன்னு போடல. ரெண்டாவது விஷயம் நம்ம மகேந்தர் சம்மந்தப்பட்டது. பாகன்பாடியில் உள்ள அவர் தோட்டத்துக்கு வர சனிக்கிழமை நாம் எல்லாரும் பிக்னிக் போக போறோம்னு சொல்லிட்டு வர சொன்னார். என்னால் வர முடியாது. இதை என்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, நீங்களே போய் நேரடியாக அவர்கிட்ட சொல்லிட்டா நல்லா இருக்கும். என்ன இது, ஏன் விருப்பம் ஒன்று எனக்கு இருக்குல்ல? அவரோட விருப்பப்படித்தான் நான் நடக்கணுமா என்ன? நம்ம இஷ்டப்படி நம்ம எல்லா நேரத்திலையும் நடக்க முடியாது. நீங்க உங்க இஷ்டப்படி அந்த மரத்தை வெட்டினீங்கல்ல, இந்த பிக்னிக் அதுக்கு தண்டனையா நினைச்சுக்கங்க. ஏன் ரோஜா பழைய சேலையை கட்டிட்டு வர, வேற புது சேலையை கட்டிட்டு வரலாம்ல? வெள்ளைக்கு பழசும் ஒண்ணுதா புதுசும் ஒண்ணுதா. இப்ப எனக்கு ரெண்டு வழிதான் இருக்கு. ஒண்ணு, உங்களை நெருக்கி தள்ளிட்டு உக்காரணும். ரெண்டாவது, வண்டி கூடவே நான் ஓடி வரணும். ரெண்டாவதுதான் சரியா வரும் தோணுது. ஏஷா, நான் உன் கூட இந்த வண்டியில உட்கார்ந்து வரதுல ரோஜாவுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லையா? ஆஷா ஒருத்திக்கு தான் ரோஜான்னு என்ன கூப்பிடுற உரிமை இருக்கு. ரோஜாங்கிற பேரு அன்போடு அடையாளம். அப்படின்னா அன்பு இல்லாத பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அன்பு இதயத்துல இருந்தா எல்லா பேர்லயும் அது இருக்கும். ஆனா எங்க அம்மா உன்னை கண்ணன் கூப்பிடுறாங்களே. அந்த பேர்லயும் தான் அன்பு வெளிப்படுது. உண்மைதான். உன் வீட்டில் உனக்கு செல்ல பேர் வச்சு யார் யாரெல்லாம் கூப்பிட்டாங்க? செல்ல பேர் வச்சு எங்க அம்மா ஒருத்தங்க தான் என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்கள இல்ல. நீங்க மல்யுத்தம் செய்வீங்களா? செய்ய மாட்டேன். உடற்பயிற்சி பண்ணுவீங்கல்ல? என்ன கேள்வி எல்லாம் பலமா இருக்கு. மனோகர மல்யுத்தம் பண்ண வைக்க போறியா? மல்யுத்தம் செய்யறது ஒண்ணும் தவறில்லையே. ஆம்பளைங்களோட வீரத்தை காட்ட உருவாக்கப்பட்ட போட்டி தானே அது. போற போக்க பார்த்தா உனக்கு பொம்பளைங்க ஏகப்பட்ட வேலை கொடுப்பாங்க போல இருக்க மனோகர். கொடுத்தா செஞ்சுதானே ஆகணும்.
இப்ப கூட ஆஷாணி அவங்க தோழிக்காக தாமரப்பு பறிச்சுட்டு வரணும் உத்தரவு போட்டிருக்காங்க. மகாபாரதத்துல கூட திரௌபதி மனசை சந்தோஷப்படுத்த பீமன் இப்படித்தான் தாமரப்பு கொண்டு வந்தா. வேற என்ன பண்ணுவோம், காட்டுல உனக்கு வேற வேலை வெட்டி கிடையாது. அதான் அந்த திரௌபதிக்காக பூ பறிச்சுட்டு வந்தான். அஞ்சு புருஷனை கட்டிட்ட பொம்பளை இல்ல மனோகர், கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்சுடு. நீ செய்யலன்னு சொன்ன வச்சுக்க, உனக்கு மல்யுத்த மனோகர்னு பேர் வச்சு சண்டைக்கு அனுப்பிடுவான். என் ரோஜா அவரை சண்டைக்கு அனுப்ப மாட்டா, சாதனைக்கு தான் அனுப்புவான். கொஞ்ச நேரம் நான் இங்க உட்காரலாமா? உட்காரலாம், தாராளமா உட்காரலாம். என்ன விஷயம்? என் கால ஏதோ குத்திருச்சு, அது முள்ளதா இருக்கணும். எங்க? கொஞ்சம் இப்படி காட்டு பார்க்கலாம். வேண்டாம், நானே முள்ள எடுத்துக்கிறேன், நீங்க என் காலை தொட வேண்டாம். இங்க பாரு, ஒருத்தர் கால மரியாதைக்காகவும் தொடலாம், வைத்தியத்துக்காகவும் தொடலாம். நான் ஒரு டாக்டரை தொடறேன், காட்டு. டாக்டருக்கு என்னால ஃபீஸ் கொடுக்க முடியாது, நான் ஒரு ஏழை விதவை. அப்படியா? ஃபீஸ் கொடுக்க முடியாதவங்களுக்கு இலவச மருத்துவமனை இருக்கு, அதை நீ கேள்விப்பட்டதில்ல? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அடுத்தவங்க கிட்ட தானம் வாங்க எனக்கு பிடிக்காது. அப்புறமா உங்ககிட்ட ஃபீஸ் வாங்கிக்கிறேன். நீ எங்கேயும் ஓடிட மாட்ட, நானும் எங்கேயும் ஓடிட மாட்டேன். அவர் மாதிரி குளத்துல இறங்கி உங்களுக்கு நீந்த தெரியாதா? குளத்துல இறங்கி நீந்துற விளையாட்டை எல்லாம் நான் என் சின்ன வயசோடயே விட்டுட்டேன். ஆனா மனோகர் தான் இன்னும் அந்த விளையாட்ட விடல. கிருக்க அவர் வேணும்னு குளத்துல இறங்கல, தாமரைப்பூ வேணும்னு ஆஷா சொன்னதுனாலதான் அவர் போனாரு. உன் கால குத்தின முள்ளு இதுதான், இந்த முள்ளு கூட வேணும்னு உன் கால குத்தல. ரோஜா, மனோகர் நமக்கு எவ்வளவு பூ பறிச்சு கொடுத்திருக்காரு பாரு. நீங்க இங்க வந்து 6 மாசம் ஆயிடுச்சு, இன்னைக்கு தான் வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 6 மாசம் ஆயிடுச்சா? ஜூலை 4ஆம் தேதி திங்கக்கிழமை காலையில 7 மணிக்கு வந்தீங்க. ஆச்சரியமா இருக்கு, நான் வந்த நாள் கிழமை நேரம் இப்படி எல்லாத்தையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்த அன்னைக்கு தான் என் வீட்டுக்கும் ஒரு புது விருந்தாளி வந்தாங்க, இப்பவும் என் கூட தான் இருக்காங்க. அவங்க ஆம்பளையா இல்ல பொம்பளையா? அவர் 7 வயசு ஆம்பளை. நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறதா இருக்கீங்க? வேற வேணையே வேண்டாம். ஏன் அப்படி சொல்றீங்க? கல்யாண சாப்பாடு போட எனக்கு வசதி கிடையாது. சாப்பாடு போடலன்னு வர்றவங்க திட்ட மாட்டாங்களா? அப்படின்னா யாரையும் கூப்பிடாதீங்க. ஒருத்தர் கூட இல்லாம எப்படி நடத்துறது? சாட்சின்னு ஒருத்தர் வேண்டாம். நான் சாட்சியா வரேன், எனக்கு சாப்பாடு போடலனாலும் பரவாயில்ல. ஐயா, வண்டி தயாரா இருக்கு, வாங்க. காலம் ரொம்ப மாறி போச்சு, எப்பப்போ எதை செய்யணுமோ அதை காலம் கடத்தாம அப்பப்போ செஞ்சு முடிச்சாதான் நம்ம நிம்மதியா இருக்கலாம். இவதான் உன்ற மருமகளோட தங்கச்சியா? பேரு பிரேமா, ஆனா அவ அக்கா மாதிரி இவ சோம்பேறி இல்ல. அக்கா எவ்வளவுதான் உருளைக்கிழங்க வறுத்தாலும் அது நமத்துதான் இருக்கும். இந்த பொண்ணுக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்ல. வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதுல இருந்து எப்போ யாருக்கு என்ன செய்யணும், பூஜை புனஸ்காரத்துக்கு என்னென்ன சாமான் எல்லாம் தேவைப்படும்னு எல்லாம் இவளுக்கு தெரியும். காலேஜ்ல சேர்த்திருந்தா எம்ஏ முடிச்சிருப்பா. உன் பிள்ளையோட ஃப்ரெண்டு மனோகருக்கு இவளை கொஞ்சம் பேசி முடிச்சிடறேன். கல்யாணம் பண்ணிக்க அவன் ஒத்துக்கிட்டா தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேனே. நான் கண்ணை மூடுறதுக்குள்ளார
அவன் கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்கும். என்னமோ எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஐயோ என்னது, ரத்தம் அதிகமா வருது, கொஞ்சம் சக்கரை எடுத்துட்டு வாடி. இத பாருக்கா, நீதான் அவனுக்கு புரிய வைக்கணும். இந்த ரெண்டு பொண்ணுங்களை தவிர அவங்க வீட்டுல வேற பிக்கல் பொண்ணுங்களே இல்ல. இந்த பொண்ணு கடைக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நீ ஒரு வார்த்தை சொல்லு, சட்டுன்னு நாளை குறிச்சிடலாம். நம்மால நம்ம தலையீட்டை மாத்த முடியாது. ரத்தமும் விரல்ல மட்டும் இல்ல, உன் இதயத்திலையும் கசியுதுன்னு எனக்கு தெரியும். அருவாமனையா இப்படி வெட்டுச்சு, நம்ப முடியலையே. நீங்க டாக்டரா இல்ல துப்பறியா சிஐடியா? ஆஷா, கொஞ்சம் மனுகர் சார் வர சொல்றியா? கொஞ்சம் இப்படி வந்து உன் விரல காமி, காயத்துக்கு டிஞ்சர் போட்டு வர. உனக்கு என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நானே கூட்டிட்டு போறேன். நீங்களா? வேண்டாம், மனோகரை வர சொல்லுங்க, ஆஸ்பத்திரிக்கு அவர் கூட்டிட்டு போயிட்டு வரட்டும். சீக்கிரம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது நானா இல்ல மனோகரான். இடுப்பு வலியால ஒரு வாரமா அவதிப்படுறீங்க. உங்களுக்கு சாப்பாடு மாடிக்குதான் எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. காலேஜுக்கு உங்களால போக முடியல. இந்த நிலைமையில எப்படி அவளை கூட்டிட்டு போவீங்க? சரி, மனோகருக்கு செய்தி அனுப்பு, நாளைக்கு வந்து சேருவான். அதுக்குள்ள காயம் பெருசாயி விரல வெட்ட நிலைமை வந்தா என்ன குறை சொல்லக்கூடாது. உங்க மேல ஒரு தப்பு இல்ல, விரல பட்ட சின்ன காயத்தால நான் ஒண்ணு செத்துற மாட்டேன். ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் எங்கிட்ட தாங்க, நானே வேலைக்காரனை கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு வேற இடுப்பு வலி அதிகமா இருக்கு. ஆஷாவுக்கும் இதுல இஷ்டம் இல்ல. இல்ல ரோஜா, என்ன தப்பா நினைக்காத, நான் ஒன்னும் அப்படி சொல்ல வரல. நான் உன்னை தனியா ஆஸ்பத்திரிக்கு போக விடுவேனா? காயம் இவ்வளவு பெருசா இருக்கும்னு எனக்கு தெரியாது. கடவுளே, இவரே உன் கூட வரட்டும், அப்பதான் சரியா இருக்கும். இடுப்பு வலி இருந்தா இருந்துட்டு போது, ஒரு அவசரத்துக்கு போய்தானே ஆகணும். அவள் முகத்தில் மகிழ்ச்சியும் இல்லை, தெளிவும் இல்லை. பெரும் சூனியமா எந்த நேரத்துல வண்டி வெளி போகுது? போய் ராகவனை கூட்டுவா. சரிங்கம்மா. ரோஜா விரல வெட்டிக்கிட்டா இல்ல, அதான் அவர் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறாரு. சின்ன காயத்துக்கு போய் ஆஸ்பத்திரி போவாங்களா? இல்ல, அவர் தான் காயம் அதிகமாயிடுச்சுன்னா விரலையே வெட்ட வேண்டியிருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. நீ அவனை அவ கூட அனுப்பியிருக்க கூடாது. ஏன் ஏன் அனுப்பியிருக்க கூடாது? உன் புருஷன் சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப அலட்டிக்குவான், அதான் அனுப்பியிருக்க கூடாதுன்னு சொன்னேன். பொம்பளைக்கு வரல ஆயிரம் தடவை வெட்டிக்கத்தான் செய்யும், அதுக்கு கை வைத்தியம் செஞ்சுட்டா போச்சு. அம்மா கூப்பிட்டீங்களா? ஒண்ணுமில்ல, சும்மா தான் கூப்பிட்டேன். ரோஜா, காயத்துக்கு மருந்து தடவி இந்த சின்ன கட்டு போடுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. மகேந்திரன் சார், என் விரல ஆபரேஷன் செஞ்சு பெரிய கட்டா போட்டிருந்தாங்கன்னா ஆஷாவுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு சந்தேகம் வந்திருக்காது. ஏன் இப்படி சொல்ற ரோஜா? நான் உன்னை ஒன்னும் தப்பா சொல்லலையே. உனக்கு சில நேரம் என்ன ஆகுதுன்னே தெரியல. இந்த கட்டோட உன்னால சாப்பிட முடியாது, வா நான் ஊட்டி விடுறேன். எனக்கு இப்ப பசிக்கல, அப்புறமா சாப்பிடுறேன். நீ போய் தூங்க. ஒரு உண்மையை என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. என்ன? என் மேல சத்தியமா உண்மையிலேயே என்னதானே நீங்க அதிகமா நேசிக்கிறீங்க? என்ன சொல்ற? உங்க டாக்டர் தொழில், உங்க சொந்த பந்தம், உங்க நண்பர்கள் எல்லாத்தையும் விட என்னதானே நீங்க அதிகமா விரும்புறீங்க? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள யாரு யார அதிகமா நேசிக்கிறாங்கன்னு சந்தேகம் வரக்கூடாது. மதிப்பிற்குரிய வினோதினிக்கு உங்கள் கடிதம் கிடைத்தது. அதை படித்து மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். உங்கள் பேச்சைப் போலவே உங்கள் எழுத்தும் மிகவும் இனிமையாக இருந்தது. என்னாச்சு உங்களுக்கு, ஏன் கதவு மூடாம வந்துட்டீங்க?
இடுப்பு ரொம்ப வலிக்குது. நீ போய் கதவை மூடிட்டு வா. உங்கள் அறிவுக்கூர்மை என்னை வியக்க வைத்தது. நீங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைந்த ஒரு புதுமை பெண். ஆனால் உங்கள் அளவிற்கு எனக்கு தைரியம் கிடையாது. நாம் அனைவரும் பிக்னிக் சென்றிருந்த போது மகேந்தர் உங்களை கேலி செய்து பேசியது என் மனதை மிகவும் பாதித்து விட்டது. ஒருவேளை நான் உங்களை வற்புறுத்தி அழைத்திருக்காவிட்டால் நீங்கள் அங்கு வந்திருக்க மாட்டீர்கள். அப்படி ஒரு கேலி பேச்சை கேட்க நேரிட்டிருக்காது. நீங்கள் என் வீட்டிற்கு வருவதாக எழுதியிருந்தீர்கள். வேண்டாம் என்று தடுக்க என் மனதில் சக்தி இல்லை. ரொம்ப வலிக்குதுங்களா? தாங்கள் என் வீட்டிற்கு வருவதை முன்கூட்டியே தெரிவிக்கவும். என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதனின் வீடு உங்களை போன்ற வேகமும் விவேகமும் நிறைந்த ஒரு பெண்மணியின் வருகையால் புத்துணி பெறப்போகிறது. உங்கள் வருகையை அன்போடு எதிர்நோக்கி காத்திருக்கும் மனோகர். மகேந்தர், ஆஷா அண்ணிக்கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. நம்ம ரெண்டு பேரும் உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்னு தெரியல, போலாமா? ஏன் இப்ப இந்த நகையில என்ன போட்டுக்க சொன்ன? ஏன், உனக்கு அலங்காரம் பண்ணிக்க பிடிக்காதா? இல்ல, எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் போட்டு எனக்கு பழக்கம் இல்ல. இப்ப பழகிக்க. இத போட்டுட்டு வெளியிலேயே போற, யாருக்கும் தெரியாம இங்கேயே போட்டு பாரு. இந்தா. ஏன் யாருக்கும் தெரியாம போட்டுக்கணும்? இது என்ன ஆம்பளையா? தொட்டா பாவமா வந்துடும். என்கிட்ட ஒரு ஹாரம் இருக்கு, அதை யாருக்காவது கொடுத்துடலாமான்னு பாக்குறேன். நான் அதை போட்டுக்கிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. கோவப்படுவாரா? ஆமா, இத மனோகர் தான் எங்க கல்யாணத்துல கொடுத்தாரு. என்னமோ தெரியல, இத போட்டுக்கிட்டாலே அவர் எரிஞ்சு விடுறாரு. இந்த நகைன்னு யாருக்காவது கொடுக்கறதா இருந்தா என்கிட்ட கொடு, நான் வச்சுக்கிறேன். இதை என்ன பண்ணுவ? பத்திரமா வச்சுக்குவேன். உன் புருஷன் வாங்கி கொடுத்த நகையெல்லாம் நீ வச்சுக்க. மனோகர் சார் வாங்கி கொடுத்த நகைய நான் வச்சுக்கிறேன். என்ன திடீர்னு இங்க வந்திருக்கீங்க? ஒரு டாக்டர் கிட்ட இப்படி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. அந்த பெட்டியை பார்த்தா நீங்க டாக்டரா வந்த மாதிரி தெரியல. இதை உன் தோழி உனக்காக அனுப்பி வச்சிருக்கா. நான் ஒரு தூது வந்தா என்னை நீ தடுக்க கூடாது. நீங்க தூதுவரா வரலனாலும் இந்த வீட்டுல உங்களை தடுக்க கூடியவங்க எனக்கு தெரிஞ்சவர யாருமே கிடையாது. ஆனா அந்த தகுதி ஒருத்திக்கு இருக்கு. யாருக்கு? சொல்ல மாட்டேன். யாராவது தனக்கு மட்டும் சொந்தமான ஒண்ண இன்னொருத்தர் கையில கொடுப்பாங்களா? கொடுக்கணும்னு என்ன அவசியம்? அவங்களே வச்சுக்கலாமே. இருந்தாலும் கொடுத்து அனுப்பியிருக்கா. அவளுக்கே சொந்தமானது இப்போ உன் கையில சேரப்போகுது. இதை நீ உங்ககிட்ட பத்திரமா வச்சுக்கணும். அப்படின்னா இந்த பெட்டிக்குள்ள இருக்கிறத நான் திருப்பி கொடுக்க வேண்டியது இல்லையா? அத நீயும் உன் தோழியும் தான் சேர்ந்து முடிவு பண்ணணும். அந்த முடிவை நாங்க ஏற்கனவே எடுத்துட்டோம். இந்த ஒரு ஹாரத்தை தவிர அவளோட வேற எந்த நகைக்கும் நான் ஆசைப்பட மாட்டேன். நான் இந்த பாகப்பிரிவினையை ஏத்துக்க மாட்டேன். எங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த பாகப்பிரிவினையை நீங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னால எங்களுக்கு கவலை இல்லை. நிஜமாவே நீ என்ன ஏத்துக்க மாட்டியா? கேக்க உனக்கு புரியலையா? நீங்க முதல்ல உங்க ரூமுக்கு போங்க. நான் இப்ப போகலண்ணா. அப்படின்னா நாலு பேர் பார்க்க நடுத்தருவில் என் கைய பிடிச்ச என்ன கூட்டிட்டு போங்க பாக்கலாம். அதை தவிர இப்ப வேற எந்த வழியுமே இல்லையா?
நீங்க பார் விடாதீ என் மேல உனக்கு ஆசை இல்லையா நீ ஒன்னும் ஆசா இல்ல எல்லாத்தையும் விவரமா சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நான் உங்க ஆசாவா இல்லாததுனாலதான் உங்க ஆசைக்கு என்னால இணங்க முடியல இதை போட்டுக்கிட்டு இருந்தப்பா நீ ரொம்ப அழகா இருந்த அதெல்லாம் இல்லாம இருக்கிறப்போ ஓவியம் மாதிரி இருக்க உனக்கு நானும் ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன் அது என்னன்னு தெரியுமா என்ன பேர் வச்சிருக்கீங்க அது சொன்னதுன்னு தெரியும் உலக பேரழகி
வண்டி எடுத்துட்டு யாரு போறா? சுந்தரம், ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லாம யாருக்கா வண்டி எடுத்துட்டு போறது? என்ற புள்ளதான் சொல்லாம போவான். ஆனா அவனும் காலேஜுக்கு போயிட்டானே, யாராவது வண்டியில போறது? வினோதினி அம்மா காளி கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. தனியாவா போயிருக்கா? ஆஷா அம்மாவும் போயிருப்பாங்க போல இருக்கு. ரூம்ல அவங்களை காணோம். அவ வெளியே எங்காவது போறதா இருந்தா என்ற கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம். இன்னொரு தடவை போய் நல்லா பாத்துட்டு வாடா. என் பிள்ளைக்கு அந்த பிரேமாவையே ரெண்டாம் தரமா கட்டி வைக்க போறேன். எதுக்கு அதுக்கு போய் நகை நட்டு வாங்கணும்னு யோசிக்கிறேன். பேசாம அவ அக்காவோட நகையத்தான் அவ போட்டுக்கணும். முதல் தாரமோ ரெண்டாம் தாரமோ கல்யாணம் கல்யாணம் தான். புதுசா நகை நட்டு எதுவும் எடுக்காம செய்வாங்களா என்ன? எல்லாரும் கேலி பண்ணுவாங்க. எங்க ஆசாரி கிட்ட சொன்னா கொஞ்சம் சலீசாவே பண்ணி கொடுத்துருவான். இப்ப தேன்ற மருமகளுக்கு ரெண்டு செட்டு புது வளையல் செஞ்சேன். ஓ, அப்ப நீ போகலியா? அதுதானே பார்த்தேன், உனக்கு அவ்வளவு தகரியும் கிடையாதே. என்ன சொல்றீங்க? உன்ற தோழி தனியா காளி கோயிலுக்கு போயிருக்கிறாள்? இன்னைக்கு அவ புருஷனுக்கு திதியா தான் கோயிலுக்கு போயிருக்கா. அத உன்ற வாய திறந்து முன்னாடியே சொல்லியிருந்தா முத்த ஊந்துரு. அவ கூட காளி கோயிலுக்கு நாங்களும் போயிருக்கோம்ல. உன் மருமக உடம்புல என்ன சதையே போடலையே? அது உடம்பு வாகு. இங்க பாலு நெய்க்கு குறைச்சலாம் என்ன? எவ்வளவு கொட்டிக்கிட்டாலும் அப்படியேதான் இருக்கிறா. கொஞ்சம் நில்லு, உன்ற புது வழியில எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட காட்டு, பாக்கணும் நாங்க. ஏன் யோசிக்கிற? எங்கேயோ தொலைச்சிட்டியா என்ன? இல்ல தொலைக்கல, இதோ எடுத்துட்டு வரேன். அன்பே, கடந்த 3 வாரத்தில் உங்களுக்கு 7 கடிதங்கள் எழுதிவிட்டேன். அதில் இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் என் உயிரை உருக்கி எழுதிய வார்த்தைகள். அதனால்தான் உங்களுக்கு அனுப்பிய எல்லா கடிதங்களையும் நீங்கள் படித்ததும் உங்களிடமிருந்து திரும்ப வாங்கி நானே பத்திரமாக வைத்துள்ளேன். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் திருமணம் என்பது முக்கியமான ஒரு அங்கம். பூவும் பொட்டும் மஞ்சளும் குங்குமமும் நிறைந்த அந்த மங்களகரமான வாழ்க்கை ஒரு சிலருக்கு இறைவனால் சரியாக அளிக்கப்படுவதில்லை. அந்த ஒரு சிலரில் நானும் ஒருத்தி. இங்கேயோ எப்படியோ இருக்க வேண்டிய நான் விதியின் விளையாட்டால் என்னையே உங்களுக்கு அர்ப்பணித்து விட்டேன். இந்த விளையாட்டில் ஆணுக்கு பாவமில்லை, பெண்ணுக்கு மன்னிப்பில்லை. இருந்தாலும் இந்த பாவத்தில் உங்களுக்கும் பங்குண்டு. சமுதாயத்தில் உங்களுக்குள்ள கௌரவத்துக்காகவும் உங்கள் மனைவி உங்கள் மேல் சந்தேகம் கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் நான் எழுதிய கடிதங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் என்னிடமே திருப்பி கொடுத்து விட்டீர்கள். இந்த பெட்டிக்கு நகைகளை விட என் கடிதங்கள் தான் அழகு. இனிமேல் நம் சந்திப்புகள் தொடர்ந்தாலும் என் கடிதங்கள் தொடராது என்று நீங்கள் தைரியமாக எல்லோர் முன்னிலையிலும் என் கடிதங்களை காட்டுவீர்களோ அன்று வரை இந்த கடிதங்களை நான் பத்திரமாக பாதுகாப்பேன். அந்த இனிய நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உங்கள் பேரழகி வினோதினி. நெத்தில குங்கும ஓட்டிருக்கு, அதை தொடச்சிட்ட. என்னது தொடச்சிக்க சொன்னீங்களே? இந்த குங்கும கரையோட எப்படி நான் வீட்டுக்கு போறது? சுகத்தை அனுபவிக்க தோண வேணும்.
அடையாளம் மட்டும் வேண்டாம்ல. ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா, என் வாழ்க்கைக்கு துணையா வந்தவர் கொஞ்ச நாளே போய் சேர்ந்துட்டார். ஆனாலும் அவரோட அடையாளமா இந்த வெள்ள புடவையை உடுத்திட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலனா இது போட்டுக்கங்க, குங்குமத்தை மறைச்சிரும். நீ அன்ப சந்தேகப்படுறல்ல? கொஞ்சம் கூட இல்லை. ஆனா இந்த நிமிஷமே இதே நிலைமையில என் கூட வெளியே வர முடியுமா? எங்க? அது முக்கியம் இல்ல, வர முடியுமா? அதுக்கு நான் இப்ப தயாரா வரல. தயாரா வரலையா? உனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கிறத என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? ஏ வினோதினி, உன் மேல அன்பு இல்லைன்னா இப்படி வண்டியில சந்திப்பனா, இல்ல காலேஜ் போகாம உன் கூடவே தான் இருப்பனா? நெத்திய தொடச்சுக்கங்க. உனக்காக காளி கோயிலுக்கு போய் பிரசாதம் ஆயிட்டு வந்தேன். இந்த பிரசாதத்தோட போனாதான் நீ கோயிலுக்கு போனதா எல்லாரும் நம்புவாங்க. ஆஷா கிட்ட நீ அப்படித்தானே சொன்ன? அப்படிதான் சொன்னேன். என் புருஷனோட திதின்னு சொல்லிட்டு வந்தேன். நம்ம சந்திப்புக்கு என் புருஷன் திதியும் ஒரு உதவியா இருந்திருக்கு இல்ல? ஏண்டி ஆசா, வாழையில எடுத்துட்டு வர சொல்லிட்டு இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற? அவங்க எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? என்னடியாச்சு உனக்கு? எதுக்கு பழுவுற? ஒண்ணு இல்ல, மறைக்கிறதுனால ஒரு பிரயோசனமும் இல்லை. என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்கிட்ட எதுவும் கேட்காதே, கத்து. என்னால எதுவும் சொல்ல முடியாது, என்னால எதுவும் சொல்ல முடியாது. எதுவும் கேட்காதே, எதுவும் கேட்காதே. பைத்தியக்காரி, ஒரு சின்ன படுக்கையறை தானே உன்னோட உலகம், அத கூட பறி கொடுத்துட்டு நிக்கிறியே. காளி கோவில்ல இருந்து பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கங்க. ஆஷாவுக்கு என்னாச்சு? ஏன் அழறா? என்ன மன்னிச்சிட்டு ரோஜா, அத்த வழியில் வேணும்னு கேட்டாங்க, அதனால தான் நான் உன்னாக பெட்டியை திறந்த. நான் வேணும்னு ஒண்ணு திறக்கல. என் உயிரினும் மேலான கணவருக்கு ஒரு பெரிய மன போராட்டத்திற்கு பிறகுதான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். கடவுள் அருள் இல்லை என்றால் என்னால் இப்படி ஒரு தைரியமான முடிவை எடுத்திருக்க முடியாது. ஆங்கிலம் தெரியாத, கல்வி அறிவு இல்லாத நான் வீட்டு வேலை செய்வதிலும் சிறப்பாக விளங்கவில்லை. ஆரம்பத்தில் புகுந்த வீட்டில் அடியெடுத்து வைத்த எனக்கு என்னுடைய இயலாமைகள் அவமானத்தை கொடுத்தாலும், உங்களுடைய அன்பினாலும் ஆதரவினாலும் அத்தகைய இயலாமைகளிலிருந்து நான் மெதுவாக வெளிவர ஆரம்பித்தேன். என் படிப்பறிவின்மையால் என்னிடம் பல விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியாமல் தவித்திருக்கிறீர்கள். உங்கள் அறிவுக்கும் அழகுக்கும் ஏற்றவள் நான் இல்லை என்பதை அப்பொழுதெல்லாம் உணர்ந்திருக்கிறேன். உங்கள் இதயத்தை ஒருத்தி தொட்டிருக்கிறாள் என்றால் நிச்சயம் அவள் உங்களுக்கு இணையானவளாகத்தான் இருக்க முடியும். சத்தியமாக அவள் மேல் எனக்கு எந்த கோபமும் இல்லை. உங்கள் கண்கள் ரசிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் வீட்டில் இருக்கும் பொழுது கூட எல்லா நகைகளையும் அணிந்து வந்தேன். ஆனால் நீங்கள் இல்லாத இந்த இடத்தில் அவைகளுக்கு என்ன வேலை?
ரோஜாவினுடைய அறையில் என் நகை பெட்டியினை வைத்துள்ளேன். அவள் மேல் உள்ள கருணையும் அன்பும் என்றும் எனக்கு குறையாது. கடந்த காலம் நிகழ்காலத்திற்கு வழிகாட்டும் என்று அத்தை அடிக்கடி கூறுவார்கள். ஆனால் எதிர்காலமே கேள்விக்குறியாகும் போது அதை இறைவனிடத்தில் ஒப்படைத்துவிட்டால் அது சலனமில்லாமல் தெளிவாக இருப்பதை என்னால் உணர முடிகிறது. ஆண்டவனுடைய அருள் உங்கள் உடலையும் மனதையும் ஆட்கொள்ள பிரார்த்திக்கின்றேன். என்றென்றும் ஆழ்ந்த மரியாதையுடன் உங்கள் ஆஷாலதா. கதவை சாத்திட்டு வா. சக்கரை போட்டுமா வேண்டாமா? என் மருமக திடீர்னு ஏன் காசிக்கு போனா? உங்ககிட்ட அவ சொல்லிட்டு போலியா? நான் கேள்வி கேட்டது உன்ற கிட்ட, அதுக்கு பதில சொல்லு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காத. உன் துளசி மணி மாலைங்க கழட்டி வச்சிருக்கேன். எதுக்கு? நாலு பேர் நாலு விதமா பேசுறதுக்கா? என்ன பத்தி ஏதாவது கேட்கணும்னா வெளிப்படையாவே கேளுங்க. இப்படி குத்தி குத்தி பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்ன பார்த்து குத்தி பேசுறேன்னு சொல்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? இது ஏன் ஊடு? நான் எப்படி வேணாலும் பேசுவேன். அடுத்தவங்க குடிய கெடுக்கிறவனி நீ யாரு என்ன கேள்வி கேக்குறதுக்கு? அடுத்தவங்க குடிய கெடுக்கிற பொண்ணு நான் ஒண்ணும் இல்ல. அனாவசியமா பேசி என் வாய கலராதீங்க. என்னையா வாய கலறேன்னு சொல்ற? எங்க குடும்பத்தையே கெடுத்து கூறு போட்டி அடி சண்டாளி. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? இந்த பாவம் உன்னை சும்மா விடாதடி. தப்புல சின்னது என்ன பெருசு? அப்படி பார்த்தா டீ குடிக்கிறது கூட தப்பு தானே? என்ற மேலே தப்பு சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? கண்ணுல கண்டவங்களுக்கு எல்லாம் டீய கொடுத்து வசியம் பண்ற மோகினி பிசாசுடி நீ. உன்ற கையில ஒரு கப்பு டீய வாங்கி குடிச்சம் பாரு. அதுக்கு இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலையும் பேசுவேன். என்ற மகனை கைக்குள்ள போட்டுக்கலாங்கிற பேராசை தானே? இப்ப நீங்க சொல்ற அந்த பேராசை என் மனசுல கொஞ்சமாவது இருந்திருந்தா இந்த வீட்டை விட்டு உங்க மருமக அடிமையாகிறது யாருக்கும் தெரியாம டீ குடிக்கிறது சொல்ற? இல்லடி, நான் ரோசக்காரி. வாயில விரல விட்டு நீ கொடுத்த டீ எல்லாம் வெளியெடுத்துறேன். சொல்லுங்கம்மாச்சு. அம்மா, என்னாச்சுமா? என்னாச்சுமா உங்களுக்கு? மகேந்திரா, இன்னைக்கு பொழுது சாயிறதுக்குள்ள இவா இந்த சூனிக்காரி இந்த வீட்டை விட்டு போயிடணும். ஒண்ணு நான் வேணுமா இல்ல அவ வேணுமா? சீக்கிரம் ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணி என்கிட்ட வந்து சொல்லு. தென்னைய பத்தா இளநீர், உள்ளைய பத்தா சும்மாவா சொன்னாங்க? என்னால உங்க அம்மா வீட்டு விட்டு போக வேண்டாம். நானே இங்க இருந்து போயிடுறேன். அதான் நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கைக்குமே நல்லது. இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க கூடாது. தம்பி, மனோகர் ஐயாவை தேடிக்கிட்டு யாரோ ஒரு அம்மா வந்திருக்காங்க. பரவாயில்லையே, வீட்டை பாதுகாக்க பெரிய ஆளா தான் வச்சிருக்கீங்க. வெள்ளக்காரங்களுக்கு பயந்தா? அவன் ரொம்ப சமத்து. அவன் பேசுற இங்கிலீஷ பார்த்தா வெள்ளக்காரங்க தான் பயப்படுவாங்க. அந்த பையன் உங்க சொந்தக்கார பையனா? உங்ககிட்ட பிக்னிக்ல சொன்ன விருந்தாளி இவர் தான். பாஸ்கர், இங்க வாப்பா.
இவங்க வந்திருக்காங்க. உனக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும்னு நான் இவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த புது சித்தி இந்த சமத்து குட்டிக்கு பிடிச்சிருக்கா? ஒயிட் பிளாக். அம்மாடி, அவ்வளோ இங்கிலீஷ் தெரியுதா உனக்கு? அப்போ ஹைடன் சிக்ன என்னன்னு தெரியுமா? கண்ணாமூச்சி. வெரி குட். ஓகே, இப்போ என் கூட அந்த விளையாட்டை நீ விளையாடுறியா? நீ எங்க போய் ஒளிஞ்சுக்குவா? அந்த ரூம்ல போய் ஒளிஞ்சுட்டு என்னை கண்டுபிடிக்க உங்களை கூப்பிடுறேன். என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்கேன். அதே தான் இப்பவும் சொல்றேன், ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை, இவ்வளவு நகைகளோட உங்களை எப்படி உங்க வீட்டுக்கு தனியா அனுப்புறதுன்னு தான் யோசிக்கிறேன். அந்த கவலையே வேண்டாம், நான் இப்ப எங்கே போறதா இல்ல, இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுல தான் தங்க போறேன். அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் படுக்கிறதுக்கு வேற இடம் பார்த்துட்டு வந்துடுறேன். உங்களை ஒண்ணு கேட்க விரும்புறேன். நீங்க பண்புள்ளவர், படிச்சவர், டாக்டர். ஆண் பெண் உடல்கள் அடிக்கடி நீங்க தொடுவீங்கல்ல? நோயாளி அவர் ஆண் பெண் உடல்களை தொட்டு ஆகணும். ஆனா உங்களை நோயாளியை பார்க்க எனக்கு மனசு வரல. உங்களை பாஸ்கர் கூப்பிடுறான், அவன் ரெடி ஆயிட்டான். அப்ப நீங்க? நான் ஒன்னும் உங்களோட கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாட வரேன்னு சொல்லலையே. உண்மைதா, ஆனா உங்க கூட கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாட எனக்கும் பிடிக்காமதா நேர்ல பேச வந்திருக்கேன். என்ன, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா மனோக? நான் எப்படி சொல்லுங்களை நம்ப வைப்பேன். இந்த பிரம்மச்சாரி இப்படி ஒரு அதிர்ச்சியான கேள்வி உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையை சொல்லணும்னா எனக்கு சிரிப்பு தான் வருது. நான் இப்ப உங்களை கேட்டது உங்களுக்கு கேலியாவும் கிண்டலாவும் தோணல, ஆனா உங்க கேலிய ரசிக்கிற நிலைமையில நான் இப்ப இல்ல. உங்க வீட்டுக்கு இந்த நேரத்துல தனியா இப்படி நான் வந்தது ஆதரவு தேடித்தான். உங்களுக்கு மகேந்தர் வீட்டுலதான் ஆதரவு கொடுத்திருந்தாங்களே? கொடுத்தாங்கதான், ஆனா அந்த வீட்டுல யாருமே என்ன புரிஞ்சுக்கல, அங்க எனக்கு மரியாதையும் இல்ல. ஆனா நான் வேற மாதிரியில கேள்விப்பட்டேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகமான மரியாதையால தான் ஆஷா இன்னைக்கு காசிக்கு போயிட்டாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. உண்மைதான், நீங்க மனசு வச்சு எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா அப்புறம் ஆஷா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது, அவ நிம்மதியா இருப்பா. அப்படின்னா உங்க காசிக்கு போனதுல உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்றீங்க, அப்படிதானே? என் மேல உங்களுக்கு அன்பு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆஷா மேல உங்களுக்கு அன்பு இருக்குல்ல. அவ என்னைக்கு அவ புருஷனோட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறீங்கல்ல? நான் மகேந்திரன் விட்டு ரொம்ப தூரம் வேலைக்கு போயிட்டா ஆஷாவுக்கு திரும்ப அவர் அன்பு கிடைச்சிடும். அன்பு காட்டுறதுல பல விதங்கள் இருக்கு. நீங்க எந்த விதமான அன்பை பத்தி பேசுறீங்கன்னு இப்ப எனக்கு தெரியல, ஆனா நிச்சயமா வற்புறுத்தி மட்டும் ஒருத்தர்கிட்ட இந்த அன்பை வாங்கவே முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கண்ணா, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். நான் ஒரு விதவைங்கிறதுனால தானே நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மாறிக்கிறீங்க. நான் ஒரு பிரம்மச்சாரிங்கிறதால தானே நீங்க இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புறீங்க? தயவு செஞ்சு என்ன பேருத்து ஒதுக்காதீங்க. உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருந்துடுறேன். வேலைக்காரியா? வேண்டாம்,
நீங்களே உங்களை இப்படி கேவலப்படுத்தி பேசாதீங்க அண்ணி. யார் உங்களுக்கு அண்ணி? இன்னொரு தடவை அந்த மாதிரி என்ன அண்ணி சொல்லாதீங்க. சரி வினோதினி மேடம்னு கூப்பிடுறேன். ஆனா என் முடிவுல மட்டும் எந்த மாற்றமும் இருக்காது. எல்லாராலையும் விவேகானந்தர் ஆக்க முடியாது. அவராட்ட வேணா சும்மா நடிக்கலாம். அப்படி ஆகணும்னு நினைக்கிறவங்க மடத்துல போயிருக்கணும். குடும்பத்துல வந்து எதுக்கு இருக்கீங்க? நான் ஒண்ணு என்ன விவேகானந்தர்னு சொல்லிக்கலையே. நான் ஒரு சாதாரண மனுஷன். ஒரு இளம் விதவியோட மனவேதனையை புரிஞ்சுக்க முடியாத நீங்க மனுஷன்னு சொல்லக்கூட தகுதி இல்லாதவர். உங்களுக்கு ஆண்மையே கிடையாது. தர்மத்தை மீறதுதான் ஆண்மைன்னு சொன்னா அது எனக்கு தேவையில்லை. என்ன மன்னிச்சிருங்க. நிம்மதியா தூங்குங்க. காலையில வந்து பாக்குறேன். என் உணர்வுகளை புரிஞ்சுக்கங்க. நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். உங்களுக்கு அடிமையா இருந்துடுறேன். இந்த நாடே சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்க மட்டும் ஏன் அடிமையா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு நாட்டோட போராட்டம் உங்களுக்கு புரியுது. ஆனா இந்த விதவையோட போராட்டம் ஏன் உங்களுக்கு புரியல? தயவு செஞ்சு ஏத்துக்குங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கல நினைச்சீங்கன்னா கண்ணு மூடிட்டு கட்டி போடுங்க. தப்பா நினைக்க மாட்டேன். பெரும் உடல் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி Thank you.